வணக்கம்ங்க மெட்ராஸ் குக்ஸ் அண்ட் லுக்ஸ்ல இன்னைக்கு மாதுளம் பழம் பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் மாதுளம் பழம் பாருங்க எங்க வாசப்படிக்கு வெளியே நம்ம மாதுளம் பழம் வச்சிருக்கேன் பாருங்க எவ்வளவு கொத்து கொத்தா காச்சிட்டு மாதுளம் பழம் பாருங்க எவ்வளவு கொத்து கொத்தா காச்சிட்டு பாருங்க இதுக்கு முன்னாடி ஒரு 10 பழம் கிட்ட நான் அறுத்துட்டேன் டெய்லி ஒரு ரெண்டு பழம் அறுத்துடுவேன் சரி இதுவும் அறுத்தலாம் அப்படிட்டு சரி இப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டுடலாம் அப்படின்ட்டு ஏன்னா மாதுளம் பழம் இந்த மாதிரி கொத்து கொத்தா காய்க்கிறது பார்க்கறதெல்லாம் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதுக்காக நான் இது ஒரு வீடியோவாக போட்டுடலான்ட்டு நீங்கள் நான் வீடியோ போடுறேன் இது பாருங்கள் எவ்வளோ பழம் எவ்வளோ பழம் இதெல்லாம் இங்கே ஒரு பழம் தெரியுதா அது இங்கே ஒரு பழம் அது அங்கே மேலே ஒன்று இது ஒண்ணு டெங்கிலா இருக்கு டெங்கிலா பாருங்க எவ்வளவு காய்ச்சி இருக்கு அது மேல இதோ இங்க ஒரு ரெண்டு இது ஒண்ணு அதுக்கு மேல ஒண்ணு இங்க ஒண்ணு எல்லாம் காய்ச்சிருக்கு அது அங்கேயும் காய்ச்சிருக்கு मूणु अलू अंगे नरंटा चंदी रोस मलिकूल मरमलि तुसी एल वे नल वे कीरे वे இதெல்லாம் நான் வந்து அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு நான் போறோம் உங்களுக்கு காமிக்கறதெல்லாம் இதெல்லாம் புரோட்டஸ் செடி துளசி அப்புறம் ஜாதி ஜாதி மல்லி எல்லாமே இருக்கு சீதாப்பழம் செடி எல்லாமே வச்சிருக்கேன் அடுத்த வீடியோல உங்களுக்கு ஒவ்வொன்னா தனித்தனியா காமிக்கிறேன் மாதுளம் பழம் ஜூஸ் சாப்பிட்டீங்கன்னா வயிறு புண்ணுக்கெல்லாம் நல்லா ஆயிடும் இது சாப்பிட்டீங்கன்னா அதே மாதிரி சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை சாப்பிடலாம் அதுக்கப்புறம் மாதுளம் பழத்தோடு தான் சுகர் இருக்கிறவங்க சாப்பிடணும் இது மாதுளம் பழம் சொல்ல அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ரத்தம்லாம் ரொம்ப அதிகரிக்கும் ரொம்ப சொல்லணும்னா இது நிறைய மருத்துவம் இருக்குது இதில் சொல்லணும்னா நம்ம நிறைய சொல்லலாம் இதுவும் அது ஒரு வீடியோ போடுறவங்களுக்கு நான் தனியாக போடுறேன் இப்போ வந்து நான் வந்து இந்த தோல் பாருங்கள் மாதுளம் பழத்தோல் வந்து ஃபேஸ் பேக் போடலாம் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது அது நான் என் பொண்ணை போட சொல்கிறேன் நான் அது உங்களுக்கு எப்படி போடணும் அப்படின்ட்டு இப்போ வந்து நான் அந்த மரத்துக்கு வந்து நான் என்ன சக்தி கொடுக்குறேன்னா மாட்டுச்சாணம் தான் பாருங்கள் மாட்டுச்சாணம் இந்த ஒரு கப்பில் மாதத்துக்கு ரெண்டு டைமு நான் இது ஒரு தடவை கொடுத்துருவேன் நான் இவ்வளோ இந்த அளவு அது பழனோண்டி அது எப்படி போடுறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி கம்பி மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கம்பி இருந்தால் இதே சைடில் நல்லா இது குத்தி வச்சுருக்காங்க இது நான் அப்பப்போ ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் போட்டுருக்கேன் இந்த மழை வந்ததுனால எல்லாம் ஃபுல்லாக போய் மூடிக்குச்சு மாதுளம் பழம் மரம் வந்து வாசப்படிக்கு வெளியே இருந்தால் ரொம்ப நல்லதுங்க ரொம்ப விசேஷம் லக்ஷ்மி தாயாருக்கெல்லாம் இதெல்லாம் மாதுளம் பழம் வாசப்படி வெளியே இருந்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஃபுல்லாக தோண்டிட்டேன் பாருங்க இந்த கல்லெல்லாம் வந்தால் கொஞ்சம் எடுத்துடுங்க எடுத்துடுங்க
பொடி பொடி கல்லெல்லாம் தான் வெச்சிருங்க. மண்புழு உரம் கூட போடலாம், அதுவும் ரொம்ப நல்லது. நான் இது பூமியில இருக்கிறதுனால நான் இதை மட்டும் தான் போடுவேன். நான் நம்ம தொட்டில இருந்தனா மண்புழு உரம்லாம் போடலாம். மண்ணு இது தண்ணி கொஞ்சம் தெளிச்சு விட்டுட்டுனா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகிடும், நல்லா பூமியில் இறங்கிடும், வேர்களை நல்லா இறங்கும் இந்த சத்து. அதே மாதிரி இந்த காய்கறி எல்லாம் அந்த உரமும் போடுவேன். நான் வீட்டில் நான் அப்போ காயெல்லாம் கட் பண்ணுறோன்னா அந்த உரம்லாம் நான் காய் வச்சு போட்டு பச்சோடை போட மாட்டேன். பச்சோடை போட்டால் ரொம்ப ஒரு மாதிரி சேர் மாரி இடந்த இடமே ஒரு க்ளீனாக இருக்காது. அதனால் நல்லா காயை வச்சுட்டு இதே மாதிரி நான் கொஞ்சம் லைட்டாக கலந்து வந்துட்டு திருப்பி அது இதே மாதிரி நான் பண்ணி விட்டுருவோம். அதுவும் மண்ணு போட்டு முடிவேன். நல்லா அதுவும் நல்லா ரொம்ப சக்தி செடிங்களுக்கு. மண்ணை போட்டு ஃபுல்லாக முடியலாம். மாதுளம்பழ செடி நம்ம வாசலுக்கு வெளியே வச்சா எவ்வளோ விசேஷமோ அதே மாதிரி துளசியும் தொட்டாச்சொல்லிங்க செடியும் ஒரு தொட்டியில் வச்சு நான் இங்கே வைக்கலான்ட்டுருக்கேன். நான் வச்சுட்டு போனால் இது மூணுத்தையும் நம்ம வந்து பூஜை பண்ணலாம். மூணு செடியும் ஒன்றா பூஜை பண்ண மாதிரி இருக்கும். ரொம்ப விசேஷங்க. உங்கள் வீட்டில் கூட நீங்கள் மாதுளை பழம் செடி இருந்தால் வெளியே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இவர் இங்கே ரெண்டு மாதுளை பழம் இதை காமிக்கல பாரு, கீழே ரெண்டு மாதுளம் பழம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டனையும் அதுவும் தட்டி விட்டுருங்க.